ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இட்லி பொடி. இட்லி பொடி எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்புக்கு சமமாக, அதே எந்த அளவு உளுத்தம்பருப்பு போடுறீங்களோ அதே அளவு கடலப்பருப்பு. நான் ஒரு இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன், இந்த அளவு ரெண்டு சமமாக எடுத்திருக்கேன். வரமிளகாய் ஒரு 10, காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம், தேவைக்களவு தேவைக்கேற்ப. சுவைக்காக மிளகு கொஞ்சமாக, வாசனைக்கு எள், உப்பு. இது தேவைப்பட்டால் இந்த கல்லை போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணான்றவங்க விட்டுடலாம். ஆனால் நான் வந்து இது டேஸ்ட்டுக்காக போடுவேன். எப்போவுமே எங்கள் அம்மா அரைக்கிறப்போ இது கொஞ்சம் போடுவாங்க. இது போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பழக்கத்தில் எடுத்துருக்கேன். இது தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட்டுக்கல்ல வேணான்னா விட்டுடலாம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். உளுத்தம்பருப்பையும் கடலப்பருப்பையும் தனித்தனியாக நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வரமிளகாய் வந்து வறுக்க தேவையில்லை, இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த வரமிளகாவும் இந்த கருவேப்பிலையும் போட்டு சும்மா அதில் வதக்கி எடுத்துக்கணும். எள் வந்து சும்மா போட்டாலே பொரிஞ்சிரும், அதனால் இது கருகாமல் வந்து வறுக்கணும். எள்ளும் மிளகும் வந்து தனித்தனியாக கருகாமல் வறுக்கணும், அப்போ தான் அதனோட டேஸ்ட் மாறாமல் இருக்கும். பருப்பெல்லாம் பொன்னிறமாக வறுத்தாச்சு. ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிளகாவும் வறுத்தாச்சு, எள்ளும் வறுத்தாச்சு. இது தேவைன்னா கடலை போட்டுக்கலான்னு சொல்லிட்டேன். அடுத்து பெருங்காயம், பெருங்காயத்தூளாகவும் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தாலையும் வாசனைக்காக தான் இது நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும் பொடி. இது அரைக்கிறப்போ இந்த தூள் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சுவையான இட்லி பொடி ரெடி. பாருங்கள், வறுத்தது மொத்தம் பொடி பண்ணிட்டேன். நைஸா பவுடர் போல் இல்லைனாலே கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். அது ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.